புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பஞ்சாபில் பிரதமருக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து விசாரணை செய்ய தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காகவும் பிரதமர் மோடி கடந்த 5ஆம் தேதி பஞ்சாப் சென்றிருந்தார். வானிலை மோசமாக இருந்த காரணத்தால் சாலை மார்க்கமாக அவர் பயணம் செய்தார். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு 30 கிலோமீட்டருக்கு முன்னதாக விவசாயிகள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 20 நிமிடங்கள் வரை பிரதமர் சாலையில் காத்திருந்தும் வழி கிடைக்காததால் நிகழ்ச்சியில் பங்கு பெறாமலேயே டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. பிரதமருக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பிரதமருக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் சும்மா விட்டிருக்க மாட்டோம் என்று பாஜகவினரும், பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணம் தாங்கள் அல்ல என்று பஞ்சாப் காங்கிரஸ் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் மோதி கொண்டனர். பிரதமருக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பஞ்சாப் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக லாயர்ஸ் வாய்ஸ் என்ற அமைப்பின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவின் மீதான விசாரணை தலைமை நீதிபதி NB ரமணா, நீதிபதிகள் சூரியகாந்த், ஹிமா கோலி ஆகிய 3 நீதிபதிகள் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவும் பஞ்சாப் அரசு சார்பில் அட்வொகேட் ஜெனரல் பட்வாலியும் ஆஜராகினர். அப்போது பஞ்சாப் அரசு விதிகளை மீறிவிட்டது, பிரதமர் செல்லும் வழியில் போராட்டம் நடப்பதாக, பிரதமரின் கான்வாய் மேம்பாலத்தை அடையும் வரை DGP யிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரதமரின் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட SSB, தலைமைச் செயலர் மற்றும் மாநில மூத்த அதிகாரிகளுக்கு 7 ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு பஞ்சாப் அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு, விசாரணைக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்றத்தால் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்ட போது இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் எங்கிருந்து வந்தது, மத்திய அரசு விசாரணை குழுவிடமிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்காது, அதனால் இதனை விசாரிக்க தனி குழு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சண்டிகர் DGP, தேசிய புலனாய்வு அமைப்பின் IG, பஞ்சாப் காவல்துறையின் ADGP ஆகியோர் அடங்கிய குழுவை அமைக்கலாம் என்று நீதிமன்றம் வாய்வழி உத்தரவில் வழங்கியுள்ளது. அதோடு இந்த விவகாரத்தை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் விசாரித்து அறிக்கையை இந்த குழு வழங்கும் என்றும், அதன் அடிப்படையில் பஞ்சாப் மற்றும் மத்திய அரசுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவுகளை வழங்கும் என்றும் கூறியுள்ளது. அதுவரை மத்திய மற்றும் பஞ்சாப் மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என்று இடைக்கால தடையையும் உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Thank you.